அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஹெல்த்தியான ஒரு டெசர்ட் தாங்க பார்க்க போகிறோம். ஃப்ரூட்ஸை வச்சு ஒரு டெசர்ட் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மக்கில் க்ரீன் கிரேப்ஸ் அரை கப் சேர்த்துக்கோங்க. ஆப்பிள் அரை கப், எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஆரஞ்சு அரை கப், டிராகன் ஃப்ரூட் அரை கப், ஸ்ட்ராபெரி அரை கப் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்னென்ன பழம் இருக்கோ அந்த பழத்தை மட்டும் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பழத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு ரிமூவ் பண்ணுற பேனில் நான் மாற்றிக்கிறேன். இதுக்கு மேலே 50-50 பிஸ்கட் வச்சுக்கிறேன். இது ஆப்ஷனல், வேண்டாம்னா நீங்கள் விட்டுடலாம். இப்போது ஒரு பவுலில் அகரகர் 10 கிராம் எடுத்துக்கோங்க. தண்ணி 1/4 கப் சேர்த்து இது ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இன்னொரு பேனில் 2 கப் பால் சேர்த்துக்கோங்க. நல்லா திக்கான பாலாக இருக்கணும். அதில் 1/3 கப் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஹை ஹீட்டில் வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம ஊற வச்ச அகரகரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஊற வச்சு போடையில் சீக்கிரம் குக் ஆயிரும், கரைஞ்சிரும். அதுக்காக இது நல்லா கரையட்டும். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இறக்கிடலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஃப்ரூட் மேலே இந்த அகரகரை சேர்த்துருங்க. ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துடலாம். செட் ஆயிடுச்சு. இப்போ கார்னரை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ரிமூவ் பண்ணுறதுக்காக கீழே ஒரு கப் வச்சுக்கோங்க. கப் வச்சு இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணையில் அன்மோல்ட் ஆயிரும். கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ஹெல்தியான ரெசிபி. இந்த சம்மருக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. உங்கள்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதையெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிறலாம். பாருங்கள் டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.